டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து யூனிட் 9, ஸோ பிஜிடிஆர்பிக்கில் ஸோ அந்த சிலபஸில் வந்து யூனிட் 9 உடைய ஒரு சில ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ், ஸோ ஒரு நோட்டபிள் எக்ஸாமில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த யூனிட் 9க்கு வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு சில ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ், ஸோ மேபி எக்ஸ்பெக்டட் இந்த எக்ஸாமினேஷன். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு 4 டாப்பிக்கு மட்டும் ஒரு சில ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில இம்பார்ட்டண்ட் தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோஸில் நான் கொடுக்குறேன். சேம் நம்ம இதுக்கு முன்னாடியே ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருந்த எஃப்டி வுட் புக்ஸை தான் நம்ம வந்து இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருப்போம். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போது த பவ் வவ் தியரி. ஸோ இந்த பவ் பவ் தேரி, ஸோ இதை பற்றி வந்து ஒரு சில வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வந்து பாருங்கள், அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம ஒன்றும் ஃபுல் கிளாஸ் கிடையாது. ஸோ ரிவிஷன் சீக்கிரமாக வந்து அந்த யூனிட்டை வந்து முடிக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ஒரு சில ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஸோ த பவ் பவ் தேரி இது வந்து ஷார்ட்டாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இமிட்டேஷன் டெண்டன்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இட்ஸ் அ பிகினிங் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் வந்து நம்மளுக்கு தெரியும், மனுஷன் வந்து பார்த்தோன்னா பேச தொடங்கினா எழுதுறதுக்கு வந்து அதுக்கப்புறமா தான் தொடங்கினா அப்படின்னு. ஸோ ஸ்போக்கன் இஸ் அ ஃபஸ்ட் கேம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பவ் ஆஃப் தேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேரியில் வந்து இமிட்டேட்டிவ் டெண்டன்சி இஸ் அ பிகினிங் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இமிட்டேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ், ஸ்னேக்ஸ், டாக், வாட்டர், விண்டு, இதிலேருந்து வர ஒரு சில சவுண்டு. ஸோ இந்த சவுண்டை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புது புது வார்த்தைகளை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இது மூலிமா கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பீப்புள்ஸ். அது வந்து ஒனோமோட்டோபியா வேர்ட்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கும் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம், விசில், பஃபில், ஃபஃப், வைன், வெயில். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் டிங்டாங் தேரி, இதில் ஹைலைட்டட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அசோசியேட்டட் வித் மார்க்ஸ் முல்லர். ஸோ ஃபஸ்ட் விஷயம் டிங்டாங் தேரியை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் முல்லர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அசோசியேட்டட் வித் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா மார்க்ஸ் முல்லர்னு கேட்க தெரியணும், ஜெர்மன் ஸ்காலர். இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சென்ஸ் ஆஃப் ரிதம் இஸ் அ பிகினிங் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறார். ஒரு லாங்குவேஜுடைய தொடக்கம் ரிதமிக்ஸ் லாங்குவேஜ். ஸோ சென்ஸ் ஆஃப் ரிதம் இஸ் ஃபர்ஸ்ட் கேம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறார். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ இட்ஸ் நாட் அ சவுண்ட், இட்ஸ் அ இமிட்டேஷன் ஆஃப் மூமெண்ட். இட்ஸ் நோட்டபிள் பாயிண்ட், இமிட்டேஷன் ஆஃப் மொமெண்ட். அப்போது என்ன மாதிரியான ரிதம் அப்படின்னா, ட்ரீஸ் இன் த விண்டு. ஸோ விண்டுலேருந்து வர, ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய காற்றடிக்குது, அப்போ வந்து மரம்லாம் ஆட ஆரம்பிக்குது. ஸோ அதுலேருந்து வர ஒரு சவுண்டு, ஸோ அந்த சவுண்டை வந்து ரிதம்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரீமில் வர சவுண்டு, ஸோ இதெல்லாமே வந்து ரிதமிக். So, sense of rhythm is a beginning of language, not a sound. Additional point என்ன சொல்கிறார் அப்படின்னா, partly accompanied, partly imitation. Next, popo theory. It's introjection. So, just it's a introjection. Evoked by pain, surprise, please and wonder. So, திடீர்னு வந்து ஒரு சத்தமோ இல்லை வந்து திடீர்னு எதனா ஒரு சர்ப்ரைஸோ கிடைச்சிது அப்படின்னா அது அது ஒரு விதமான நாய்ஸிஸ். ஸோ அந்த நாய்ஸிஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விதமான லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போப்போ தேரி அது மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்மளுக்கு. ஸோ போப்போ தேரி இட்ஸ் ரிகார்டிங் இன்ட்ரஜெக்ஷன், எக்ஸ்லாமேஷன் அந்த மாதிரி. ஸோ ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா அட் ஃபஸ்ட், ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில தேரிஸ் ப்ரப்போஸ் பண்ணவங்க இந்த மாதிரியான நாய்ஸ் இஸ் கால்ட் ப்ரூட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய்ஸஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய தேரிஸில் வந்து ஆட் பண்ணிக்கல. த நெக்ஸ்ட் தேரி கெஷார் தேரி.
ஸோ கெஷா தேரி அட்வொகேட்டட் பை ஹெல்கம் ஹுண்ட். ஸோ நோட் இட் திஸ் பாயிண்ட், ஹுண்ட் இவர் தான் வந்து கெஷர் தேரியை அட்வொகேட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து ரீஸ்டார்டட் பண்ணவர் யார் அப்படின்னா சர் ரிச்சர்ட் பேஜெட். அவருடைய புக் நேம் ஹியூமன் ஸ்பீச். ஸோ இந்த புக்கில் தான் இதை பற்றின ஒரு சில விஷயங்களை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த தேரீஸை வந்து ரீஒர்க் பண்ணி அவருடைய ஒர்க்கில் தராரு. ஸோ அப்போ அட்வொகேட் பண்ணவர் ஹுண்ட், ரீஸ்டார்டட் பண்ணவர் பேஜெட். இதில் இன்னும் அடிஷ்னலாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ கெஸ்டர் அப்படின்னும்போது பாடி மூமெண்ட் ஸ்பீச். ஸோ வந்து வார்த்தைகள் அதிகமாக இருக்காது. ஸோ ஹேண்ட் மூமெண்ட், லிப் மூமெண்ட், ஹேண்ட் ப்ரௌ, ஐஸ் மூமெண்ட், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில மூமெண்ட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் வந்து கெஷார் தேரி அப்படின்றாங்க. த நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ், ப்ரிமிட்டிவ் ஜெர்மானிக் அதர்வைஸ் நோன் அஸ் டியூட்டானிக் லாங்குவேஜ். இதில் வந்து நோட்டபிள் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா கான்சனன்ட் சவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதே மாதிரி இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம், அதில் வந்து இந்த மேப்பு ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ 8 லாங்குவேஜ், ஸோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜோடைய ஃபுல் கம்ப்ளீட் மேப். ஸோ இந்த மேப் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த கான்சனன்ட் ஷிஃப்ட்க்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கிரிம்ஸ் லா, இவர் வந்து யார் அப்படின்னா ஒரு ஜெர்மன் ஸ்காலர். இவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு கான்சனன்ட் ஷிஃப்ட். ஸோ அந்த கான்சனன்ட் சவுண்ட் வந்து எப்படி எப்படிலாம் வந்து ஷிஃப்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது இவர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா நாட் காமன் டு ஆல் த லாங்குவேஜ் ஆஃப் இண்டோ யூரோப்பியன்ஸ். ஸோ இண்டோ யூரோப்பியனில் மொத்தம் வந்து ஒரு மெயினாக ஒரு 8 லாங்குவேஜ் இருக்குது. அந்த 8 லாங்குவேஜ்லேயும் வந்து இந்த கான்சனன்ட் ஷிஃப்ட் அப்படின்றது கிடையாது. ஆனால் காமன் டு ஆல் ஜெர்மானிக் குரூப் ஆஃப் லாங்குவேஜ். ஆனால் ஜெர்மானிக் குரூப்பில் இருக்கிற எல்லா லாங்குவேஜுக்குமே இந்த கான்சனன்ட் ஷிஃப்ட் அப்படின்றது அப்ளிகபிள் இன்க்ளூடிங் இங்கிலீஷ். இது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு ரிசர்ச்லேருந்து ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்ட்டாக என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா இவரை ஃபாலோட் பண்ணி வந்து அடுத்தடுத்து வந்த ரிசர்ச்சர்ஸ் இந்த லாங்குவேஜ் ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர் கொடுத்த ரிசர்ச் வந்து ஒரு அக்யூரட்டாக கிடையாது, ஒரு ப்ராப்பராக கிடையாது, ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெர்னர் அப்படின்னு சொல்லிட்டு வெர்னர்ஸ் லா, இவர் வந்து ஒரு டேனிஷ் பிலாலஜிஸ்ட், அவர் வந்து சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இ இம்ப்ரூவ்ட் ஜெர்மன்ஸ் லா. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து எந்த ஒரு வெர்னர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவும் இன்வென்ஷன்லாம் பண்ணலை. இவர் ஆல்ரெடி இருந்த கிரிம்ஸ் லாவை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாரு. அதில் வேறு என்னென்னலாம் அவர் வந்து விட்டு விட்டாரோ அதெல்லாம் இவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஹேடிங் பாயிண்ட்ஸாக கொடுத்து ஹி கிவன் அ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட். ஸோ இது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் ஆங்கிலோ செஷனும் சேம் தான், நான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், 1600 to 1100. ஸோ இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் இங்கிலீஷ் பீரியட் வந்து நம்ம சொல்லுவோம், 600 to 1100. அப்போ வந்து அந்த இங்கிலீஷ் பீரியடில் இருக்கும்போது இஎன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஃப்ளூரலுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து எஸ் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் அந்த வீடியோ வச்சு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அது நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிவிஷன் டைம். ஸோ இஎன் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ளூரலுக்குன்னு யூஸ் பண்ணுறாங்க. இட் வாஸ் சேஞ்ச் இந்த மிடில் பீரியடு. ஸோ இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியடில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இஎன் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு பதிலாக என்னென்னா இஎஸ்ஸு, ஸோ எஸ் இது மாதிரி ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஓல்டு இங்கிலீஷில் இஎன் ஆக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அதனுடைய ஃப்ளூரல் ஃபார்ம் ஆக்ஸன். சைல்டு அப்படின்னு இருக்குன்னா அதனுடைய ஃப்ளூரல் ஃபார்ம் சில்ட்ரன். அந்த மாதிரி இஎன் முடிகிற மாதிரியான ஃப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டியூடர் டைனஸ்டி. ஸோ டியூடர் டைனஸ்டி வருது. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட்
திங்ஸ். ஸோ துடா டைனஸ்டி பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ போஸ்வொர்த் ஃபீல்ட் மேட் இங்கிலீஷ் எ செப்ரேட் நேஷன். அப்போது போஸ்வொர்த் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கிலீஷை ஒரு செப்ரேட் நேஷனாக மாற்றுறாரு இங்கிலாண்டில். அப்போது அங்கேருந்து ஹைலாண்டில் வந்து பார்த்தோன்னா, ஒரு ஹைலாண்ட் வந்து புரூட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புரூட்டானில் வாழ்ந்த பீப்புள்ஸ்க்கு வந்து எல்லாருமே வந்து என்ன லாங்குவேஜை பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, செலிட்டிக் லாங்குவேஜை பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ த ஓல்டு இங்கிலீஷ் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஹைராக் ஆர்கியாக். ஸோ ஆர்கியாக் இஸ் அ ஓல்டு இங்கிலீஷ். இதை வந்து யார் அதிகமாக யூஸ் பண்ணார்னா, ஸ்பென்சர் யூஸ் பண்ணார் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குது. அதே மாதிரி ப்ரேயர் புக்ஸ், ஓல்டு இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ ப்ரேயர் புக் எல்லாமே வந்து ஓல்டு இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. த நெக்ஸ்ட் வந்து வெசஸ், வெஸ்ட் சாக்சன் கன்சிடர்டு ஆஸ் அ ஹைலி சிவிலைஸ்டு பீப்புள்ஸ். வெக்ஸஸ் அப்படின்றது ஒரு ஹைலி சிவிலைஸ்டு பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ், வெஸ்ட் சாக்சன் லாங்குவேஜ். த மோஸ்ட் ஆஃப் த லிட்ரேச்சர் ஆஃப் தி பீரியட் வாஸ் ரிட்டன் இன் த டயலெக்ட் ஆஃப் வெசஸ். ஸோ அப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய லிட்ரேச்சர்ஸ்லாம் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அப்படி லிட்ரேச்சர்ஸ்லாம் எதில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த டயலெக்ட் ஆஃப் வெசஸ் லாங்குவேஜில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு கிரேட் ஒர்க் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போன ஒர்க் எது அப்படின்னா, எஃபிக் போயம் பியோல்ஃப். ஸோ இதுதான் வந்து ஒரு நோட்டபிள் ஒர்க்காக வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் ஆங்கிலோசேஷன் பீரியடில் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்போது அதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் பீரியட் வரும்போது ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க, கிராமர் சேஞ்சஸ். அதில் ஒன் வந்து கிராடேஷன். கிராடேஷன்னா என்ன அப்படின்னா, வவல் சவுண்ட் அண்டர்கோ சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ட் அன்ட்ரெஸ்ட் சிலபல், ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா, ஸோ கிராடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூட்டிஷன் என்னென்னா, சேஞ்சஸ் சக்கர்ட் ஃப்ரம் இயர்லி ஆங்கிலோசேஷன் பீரியட். ஸோ இது மோஸ்ட்லி வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, ஆங்கிலோசேஷன் பீரியடில் தான் இது மாதிரியான மியூட்டிஷன் இதெல்லாம் இருந்திருக்கு. வவல்ஸ் இன் அசன்டட்லி சிலபல் வேர் மாடிஃபைட் த்ரூ த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஐ அண்ட் ஜே. ஸோ இந்த ரெண்டு லெட்டர்ஸும் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த வவல்ஸில் வந்து மியூட்டேஷனில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஐ இந்த மாதிரியான சவுண்ட் வந்து இந்த ஏர்ன்ஸ் ஜர் சவுண்ட் வந்து மாறியிருக்கு அப்படின்றத வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிலோசேஷன் டிக்ஷனரி. இது வந்து 2000-20000 வேர்ட்ஸ் இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். கம்பேர்ட் டு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் 400,000 வேர்ட்ஸ். ஸோ ஒரிஜினல் லாங்குவேஜ் ஆஃப் பிரிட்டன் வாஸ் செலட்டிக். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஒரிஜினல் லாங்குவேஜ் அப்படின்னும் போது பிரிட்டனுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் இஸ் அ செல்டிக். அதே மாதிரி எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி ரிட்டன் பை வால்டர் ஸ்கேட். இதில் வந்து ஒரு 108 வேர்ட்ஸ் ஹவ் கம் ஃப்ரம் லாட்டின் பை த வே ஆஃப் ஆங்கிலோசேஷன். நெக்ஸ்ட் வந்து ஒரு புக், இம்பார்ட்டன்ட் புக், மேக்கிங் ஆஃப் இங்கிலீஷ், ஹென்ரி பிராட்லிஸ். நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் புக்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பை ஒய்எஃப் எமர்சன். அனதர் லாங்குவேஜ் புக் அனாலிசிஸ் ஆஃப் தி வொக்காபுலரி ஆஃப் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் அண்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அ நேட்டிவ் ஆர்ஜின்ஸ். ஸோ இந்த புக்கில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ஒரு சில அனாலிசிஸ் வொக்காபுலரி பற்றின ஒரு சில அனாலிசிஸ். ஸோ இங்கிலீஷ் ரைட்டரில் யார் யார் வந்து எவ்வளோ வந்து வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ரைட்டிங்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே நான் எடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். மிடில் இங்கிலீஷ் பீரியட், ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் 1100 to 1500. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் இங்கிலீஷ் பீரியட். அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா, த கான்குவஸ்ட் ஆஃப் இங்கிலாண்ட். ஸோ நார்மன் உள்ளே வராரு 1066, வெரி இம்பார்ட்டன்ட் டேட் இயர் 1066 அப்படின்றது வந்து நார்மன் குவெஸ்ட். அப்போ தான் வந்து அந்த இங்கிலாண்டுக்குள்ளே அவர் வராரு. ரெண்டு லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜாக இருந்திருக்கு. ஸோ இங்கிலீஷ் அண்ட் நார்மன், ஸோ நார்மன் ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த ரெண்டு லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவர் வந்த பிறகு நார்மன் அவர் வந்து இந்த இங்கிலாண்டுக்கு வந்து கான்குவஸ்ட் ஆகி வந்த பிறகு, ஸோ ரெண்டு வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜாக இருந்திருக்கு.
ஸோ இந்த ரெண்டு ஸ்போக்கன் லாங்குவேஜில் கோர்ட் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி நார்மன் ஃப்ரெஞ்ச். ஸோ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் இதில் மட்டும்தான் கோர்ட் டிஸ்கஷன் எல்லாமே நடக்கும். ஸோ கேஸ் எல்லாமே வந்து ஸோ அந்த மாதிரியான கோர்ட் டிஸ்கஷன் இந்த ராஜாலாம் வந்து ஒரு சில இது சொல்கிறது எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 90% ஆஃப் பீப்புள்ஸ், ஸோ 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட்லி எதில் இருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்போக்கன் பீப்புள் தான் இருந்தாலும் ஆனால் ஃப்ரெஞ்சுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஜுவலாக என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு லாங்குவேஜும் அப்படியே லைட்டாக வந்து மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இட்ஸ் கிவ் பர்த் டு த மிடில் இங்கிலீஷ். ஸோ இது ஃப்ரெஞ்சு இங்கிலீஷும் தட் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜும் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜும் ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பேசி பேசி வந்து பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு புது லாங்குவேஜாக உருவாக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மிடில் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியட் வரும்போது சார்சஸ், ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க், 1386 எழுதின ஒரு ஒர்க் வந்து ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல். ஸோ நீங்கள் சிலபஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரொலாக் டு கேண்டபரி டேல் பக்கத்தில் 1386 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து எழுதுறாரு, மிடில் இங்கிலீஷ் பீரியடில் வந்து எழுதுறாரு. ஸோ இது வந்து ஒரு கொஷின்ஸ் கூட கேட்டிருக்காங்க, ஸோ சார்சர் வந்து எந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி. ஸோ இவர் வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியடு வராரு. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ நார்மோடி லாஸ்ட் டு இங்கிலீஷ் இங்கிலாந்து. ஸோ அதுக்கடுத்தது நார்மனுடைய அந்த ஆட்சி வந்து என்ன ஆகுது அப்படின்னா முடியுது. ஸோ இந்த நார்மனுடைய ஆட்சி வந்து எப்போ முடியுது அப்படின்னா இந்த இயர், ஸோ 1204. ஸோ இந்த இயரில் வந்து இவருடைய ஆட்சி வந்து முடிய ஆரம்பித்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா 1362 இந்த இயருக்கு அப்புறம் இங்கிலீஷ் இஸ் அ கோர்ட் லாங்குவேஜ். அப்புறம் ஏற்கனவே வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜாக இருந்த லாங்குவேஜ் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தூக்கி போட்டு இங்கிலீஷை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் லாங்குவேஜாக மாற்றுறாங்க. இருந்தாலும் ஸோ கோர்ட் லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருந்தாலும் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜை மட்டும்தான் பொலைட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல வர லாங்குவேஜ் வந்து பொலைட் லாங்குவேஜ்னால் எது அப்படின்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் மட்டும்தான், இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிடையாது. நெக்ஸ்ட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் திங்ஸ், ரெண்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ஒன்று ஆக்ஸ்போர்ட் இன்னொன்று கேம்பிரிட்ஜ். ஸோ ஆக்ஸ்போர்ட் 1096, ஸோ இதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே மாதிரி வந்து 1209, ஸோ இந்த இயரில் வந்து ரெண்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதில் ஃபாலோ பண்ணுற லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் மிடில்டன், ஸோ ஈஸ்ட் மிட்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிடில் லாங்குவேஜ் தான் ஈஸ்ட் மிட்லேண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு லாங்குவேஜ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஸ்டடீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது ஃப்ரெஞ்சுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஸ்கூல்ஸ். ஸோ ஸ்கூல் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெஞ்ச் அப்படின்றது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பட் லாட்டின் அப்படின்றது வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டூ யூனிவர்சிட்டிஸ். ஸோ ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிஸ்லாம் அவங்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னும் போது லாட்டினுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஏன் அப்படின்னா லாட்டின்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பைபிள், ஸோ இதெல்லாமே வந்து லாட்டினில் இருந்துருக்கு. ஸோ அதனால் மோர் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாட்டின்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஸ்கூல் லெவல் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னும் போது ஃப்ரெஞ்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. அடுத்தது மிடில் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங்ஸை வந்து சொல்கிறாங்க. என்னதுன்னா சேஞ்சஸ் இன் கிராமர். ஸோ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஸோ இஎஸ் அப்படின்றது இஎன்னாக இருந்திருக்கும், ஸோ ஓல்டு இங்கிலீஷில் இப்போ வந்து இஎஸ்ஆக மாற்றிட்டாங்க. தென் சேஞ்சஸ் இன் ப்ரொனன்சியேஷன், ப்ரொனன்சியேஷனில் வந்து ஒரு சில மாற்றங்கள். லேடி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, ஸோ இங்கே டபுள் டி இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக மாற்றி ஒரு வவல்ஸ் வந்து குறைக்கிறாங்க. எப்படின்னா லென்த்னிங் ஆஃப் அ ஷார்ட் வவல்ஸ் இன் ரெடியூஸ்ட், ஸோ ரெடியூஸ் பண்ணுறாங்க. லென்த்னிங் ஆஃப் அ ஷார்ட் வவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் மாற்றங்களை கொண்டு வந்துடுறாங்க. தென் ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் கொண்டு வந்துடுறாங்க.
நெக்ஸ்ட் சேஞ்சஸ் இன் வொகாபுலரிஸ். ஸோ சம் நோட்டபிள் புக்ஸ், ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் பை வில்ட். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் புக்ஸ். ஸோ ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் இது யார் எழுதுனாங்க ஏன் அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு புக்காச்சும் வந்து கேட்குறாங்க, புக்ஸ் கேட்டுட்டு அது யார் எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வைல்ட், இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் ஃப்ரம் தி 15th டு 18th சென்ச்சுரி. ஸோ 1934 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் டிவைஸ் டேவிஸ் அப்படின்ற ஒரு ரைட்டர், இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் ஃப்ரம் தி 15th டு 18th சென்ச்சுரி. இதில் வந்து என்ன ஒரு ஆஸ்பெக்ட் வந்து மெயினாக சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓல்டு இங்கிலீஷில் பியோரன் அப்படின்னு சொல்கிறாங்க, மிடில் இங்கிலீஷில் பர்ன் அப்படின்றாங்க, இதே மாடர்ன் இங்கிலீஷில் என்ன பண்ணாங்கன்னா பர்ன் BURN. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்க வேர்ட் வந்து மிடில் இங்கிலீஷில் எப்படி இருந்துச்சு, ஓல்டு இங்கிலீஷில் எப்படி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ப்ரொனவுன்சியேஷன்லாம் எந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு, ஓல்டு இங்கிலீஷ் அப்புறம் மிடில் இங்கிலீஷ் அப்புறம் மாடர்ன் இங்கிலீஷ்லாம் எப்படி மாறி வந்துச்சு, இது மாதிரி நான் ஒரு ரிசர்ச் பண்ணி இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் ஃப்ரம் தி 15th டு த 18th சென்ச்சுரி அப்படின்னு ஒரு புக் வந்து எழுதுறாரு. த அனதர் திங், ஸ்பெல்லிங்கில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தார் அப்படின்னா, வவல் யூ. ஸோ இந்த சவுண்டு பிகம் அ சவுண்டாக மாறிச்சு, ஓ யூ அப்படின்னு சொல்லிட்டு மாறியிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்சின் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த லெட்டர் சி அப்படி கூட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, சவுண்ட் க சவுண்ட், ஆங்கிலோ செஷன்ஸ் கேவ் த வே க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த லெட்டர் சிடபிள்யூ, கோ அப்படின்றத ரீப்ளேஸ்டு பை கியூ இன் அ வேர்ட் லைக் அ கியூன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில சேஞ்சஸ். ஸோ இந்த சிடபிள்யூக்கு பதிலாக இந்த கியூயூ அப்படின்ற மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி, ஸோ மிடில் பீரியடில், ஸோ மிடில் இங்கிலீஷில் வந்து ஒரு விதமான ஸ்பெல்லிங்கில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. தென் வெக்காபுலரிஸ் சேஞ்சஸ், த மெயின் இன்ஃப்ளூயன்சஸ் வாஸ் நார்மன் இன்வேஷன். ஸோ இந்த மாதிரியான வெக்காபுலரிஸ் சேஞ்சஸ்க்கு மெயின் ரீசன் எவன் காரணம் அப்படின்னா, நார்மன் இன்வேஷன்ஸ் தான் காரணம். ஏன் அப்படின்னா, நார்மன் அண்டு ஃப்ரெஞ்ச் வித் ஆங்கிலோசேஷன் இவங்க எல்லாருமே வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸ், எல்லாம் வந்து ஒரே இடத்துல தான் இருந்திருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய வந்து இன்டர்ச்சேஞ்சபிள் வேர்ட்ஸ் வந்து வருது. அப்போது மேரி அப்படின்னா அது வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு, அதுக்கு வந்து ஒரு ஈக்குவலண்ட் மீனிங் என்ன அப்படின்னா, டு கிவ் எ ஃப்ளஜ். பட் வெட் அப்படின்றது ஃப்ரெஞ்ச் வேர்டு, டு பிகம் ஹஸ்பண்ட். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே ஃப்ரெஞ்ச்லேயும் இங்கிலீஷ்லேயும் மாறி மாறி மிங்கிள் ஆகி வர வர என்ன ஆகுது அப்படின்னா, வொகாபுலரிஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துடுறாங்க. கிங்லி அப்படின்றது வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு, ராயல் அப்படின்றது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு, சைல்டு அப்படின்றது ஒரு இங்கிலீஷ் வேர்டாக இருந்திருக்கு. ஸோ இன்ஃபேண்ட் அப்படின்றது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டாக இருந்திருக்கு. சேம் அதே மாதிரியான ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்சஸ், ஷிப் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு இங்கிலீஷ் நார்மல் இங்கிலீஷ் வேர்டாக இருந்திருக்கு. ஆனால் ஃப்ரெஞ்சு பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஷிப்பை வந்து ஸோ குக்கிங்க்காக சாப்பிட்றதுக்காக வந்து யூஸ் பண்ணும்போது அதை அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சேஞ்சஸ் பண்ணுறாங்க. மட்டன் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து உருவாக்கிடுறாங்க. இப்போவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம இப்போவும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு விதமான ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ மட்டன் அப்படின்ற வேர்டு வந்து ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்சஸ்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. சேம் பிக், இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் வேர்டில் வந்து ஃபோக், இதையே நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் யூஸ்வலாக. அதே மாதிரி கவ், இதை வந்து பீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஸோ அவங்க குக்கிங்க்காக யூஸ் பண்ணுற ஒரு சில டிஸ்டிங்விஷ் வேர்ட்ஸ். ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து ப்ரெசன்ட் டேஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் அன்டில் 14th சென்ச்சுரி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்ச் வாஸ் அ அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ ஃப்ரெஞ்சு தான் வந்து 14th நூற்றாண்டு வரைக்கும் ஃப்ரெஞ்சு தான் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்திருக்கு. அப்போது வந்து ஒரு சில ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்சஸ், ஸோ ஒரு சில வேர்ட்ஸும் நான் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே அந்த எஃப்டி வுட் புக்ஸில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணாலும் இது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ், ஸோ அசைஸ், ஜஸ்டிஸ், ஜட்ஜ், ஜாரி, இன்டிக்ட், விரடிக்ட், கமிஷன், லைசன்ஸ், ஸ்டாச்சு, ப்ரிசன், ப்ரிசனர்ஸ், ஃபனிஷ், பெயின்டிஃப், ஸோ பிளைன்டிஃப், இது மாதிரியான ஒரு சில
வேர்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்ஜின். த நெக்ஸ்ட் வந்து ஒரு சில ரிலீஜியஸ் வேர்ட்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க ஆங்கிலோ செஷன் பீரியட்லேருந்து. பிரிஸ்ட், தென் பிஷப், தென் நார்மன் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ என்னென்ன வேர்ட்லாம் வந்து நார்மன் பீரியடில் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, அபவுட், அபஸ், கேனன், கேரட், கேர்டினல், பிரேயர்ஸ், டெகான், ஆர்கேட்கன். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நார்மன் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஒரு சில ஃப்ரெஞ்சு ரிலீஜியஸ் வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே புக்கில் தான் சேப்பல், இந்த கேதட்ரல், ஹெபே, கன்வென்ட், கிளாசிஸ்டர், சாண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ். ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், இதை நோட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, சம் ஃப்ரெஞ்ச் ரிலீஜியஸ் வேர்ட்ஸ். ஸோ ஒரு சிலது வந்து கொடுத்துட்டு கூட மேபி க்வெஷ்சன் ரைஸ் பண்ணலாம், இல்லைனாலும் அடிஷ்னலாக வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து ரிலீஜியஸ் வேர்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரெஞ்சிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ லிட்ரேச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். டூ இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் டுடே ஆல்சோ. அது என்ன வேர்ட் அப்படின்னா பேட்டர். ஸோ பேட்டர் நோஸ்டர் அப்படின்றது என்னென்னா ஒரு லாட்டின் வெர்ஷன் வேர்ட்ஸ். இதுக்கு வந்து ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேண்டர் அப்படின்றது ஒரு கேண்டபிரி. ஸோ ஒரு பிளேஸை வந்து ரெஃபர் பண்ணுற வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து இப்போவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில அப்ஸ்ட்ராக்ட் வேர்ட்ஸ். இது வந்து இந்த மிடிவல் பீரியடில் வந்து ஸோ ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. இதெல்லாமே எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்கிட்டேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் வேர்ட்ஸ், டேக் ஃபார் எக்ஸாம்பிள் மெர்சி. அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னும் போது வந்து ஒரு வெளிப்படையாக வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து சொல்லி காட்டுவோ இல்லை செஞ்சு ஒரு ஆக்ஷன் மூலமா செஞ்சு காட்டுறது கிடையாது. ஸோ இட்ஸ் அ ஃபீலிங். மெர்சி, பிட்டி, சேரிட்டி, பியூட்டி, ஹியூமனிட்டி, கர்டிசி, ஸோ இந்த மாதிரியான ரெப்பட்டன்ஸ், ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்சு கிட்டேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி வெரி அப்படின்ற ஒரு வேர்டு வந்து எடுத்துருக்காங்க. இது வந்து வெரை அப்படின்ற ஒரு வேர்டிலேருந்து. ஸோ தட் மீனிங்ஸ் வந்து ட்ரூத். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில சர்நேம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் பீப்புள்ஸ் வந்து யார்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மிடில் இங்கிலீஷ் பீரியட்லேருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க சர்நேம்ஸ். என்னென்ன மாதிரியான சர்நேம்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு பர்சன்ஸுடைய கேரக்டரை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒயிட் ஹெட், குட் மேன், லாங் ஃபெல்லோ. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ், பர்சன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு சர்நேம்ஸ் அப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்களாமா. தென் அதே மாதிரி பை ப்ரொஃபஷன்ஸ் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு டைலர், பவ்மேன், பேக்கர், ஃப்ரெச்சர். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஒர்க்கை ரெஃபர் பண்ணி ஒரு சில வார்த்தைகள் வந்து கொடுக்குறாங்க. தென் பிளேஸ் நேமை பொறுத்த வரைக்கும் ஹட் வாட்டர், அட்வுட், ஃபீல்டு சென்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளேஸை வந்து கேரக்டரிஸ்டிக்ஸை ரெஃபர் பண்ணுற மாதிரியும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து த ரைஸ் அண்ட் த க்ரோத் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ்க்கு வராங்க. என்னென்ன மாதிரியான க்ரோத் எல்லாம் வந்து மாடர்ன் இங்கிலீஷ் பீரியடில் வந்ததுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ ஒரு ஹிஸ்ட்ரி லாங்குவேஜை பற்றின ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவருடைய புக்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கிலே கொடுத்துருக்காங்க, ஏசி பவ். அப்போது ரினைசன் பீரியட் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு, 1500. ஸோ அங்கேருந்து 1650, இந்த ஒரு 150 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரினைசன் பீரியட் வந்திருக்கு. தென் ரிஃபார்மேஷன் பீரியட், 1337 to 1453. ஸோ இந்த பீரியட் வந்து ரிஃபர்மேஷன் பீரியட். தென் பியூரிட்டன்ஸ் வந்து எப்பப்போ எப்போ வந்து இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி வந்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தான். ஸோ பியூரிட்டன்ஸ் மேட் இட்ஸ் அப்பியரன்ஸ் இன்ன 1567. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 1567 தான் பியூரிட்டன்ஸ் அப்பியரன்ஸ். தென் பைபிள், டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து பைபிளுடைய டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸாக இருந்திருக்கு.
அதில் வந்து ஒரு சில பைபிள் நேமும் வந்து அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. எஃப்டி வுட் புக்கை பொறுத்த வரைக்கும் டேண்டெல் அவர் எழுதின ஒரு பைபிள் 1526 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்ஸ்லேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பைபிள் டேண்டெல்ஸ் 1526 த கேவர்டேல் பைபிள் இன் 1535 தென் ஆத்தரைஸ்டு வெர்ஷன் 1611. ஸோ இந்த ஆத்தரைஸ்டு வெர்ஷன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1611 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ காவர்டேல் பைபிள் 1535 டேண்டெல் பைபிள் வந்து 1526 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் டேண்டெல் பொறுத்த வரைக்கும் ஹி கேவ் அஸ் த வேர்டு, என்னென்ன வேர்டு அப்படின்னா காங்கிரிகேஷன் இன் இட்ஸ் மாடர்ன் சென்ஸ் ப்ரிஃபேரிங் இட் த மோர் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச் ஆஸ் அ டிரான்ஸ்லேஷன் ஆஃப் கிரீக் வேர்டு. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் கிரீக் எலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு. அந்த வேர்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காங்கிரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னவா ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச். த டேண்டெல் ரோட் அண்டர் ஏ ஸ்ட்ராங் ப்ரொட்டஸ்டன்ட் ட்ரெடிஷன். ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புள்ஸ் என்னென்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அவர் வந்து அவருடைய பைபிளை வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. தென் இதுக்கு முன்னாடி வந்து பைபிளில் வந்து என்னென்ன வார்த்தையெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா ஒரு எல்டர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்திருக்கும் போல், அந்த வார்த்தைக்கு இவர் ஈக்குவலண்டான வார்த்தை ப்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நியூ வேர்டை வந்து ரெஃபர் பண்ணுறாரு. தென் காவர்டேல் வி கெட் லவ்விங் கைண்ட்னஸ். திஸ் வேர்டு யார்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா காவர்டேல் பைபிள். The publication of Johnson Dictionary in the Middle English 18th century. So next, இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்த பிறகு ஜான்சன் டிக்ஷனரி வந்து ஒரு அடுத்த ஒரு பிக் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. என்னதுன்னா 1755 பப்ளிஷ் பண்ண 15th April. ஸோ அந்த டேட்டோடு நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேட்டில் தான் வந்து 1755 ஏப்ரல் 15th வந்து அவருடைய ஜான்சன் டிக்ஷனரி வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரைடனுடைய பிளே. ஸோ மேபி இது கேட்கலாம், ஏன்னா ட்ரைடனுடைய பயோக்ராஃபியை படிக்கும்போது எல்லாத்தையும் படிக்கிறத விட நம்மளுக்கு இந்த சிலபஸ் ஓரியன்டில் வேற எங்கன்னா நம்ம வந்து அந்த ஆத்தர்ஸை பற்றின ஒரு கொட்டேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கலாம். மேரேஜ் லா மோட். ஸோ இது வந்து ஒரு ஒர்க் 1673 ரிட்டன் பை ட்ரைடன் எழுதியிருக்காரு. இது வந்து சேட்டரைசஸ் த ஃப்ரெஞ்ச் லைஃப். ஃப்ரெஞ்ச் லைஃப்பை வந்து கொஞ்சம் சேட்டரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் அப்படியே வந்து மூவ் ஆன் டு பிரிண்டிங் ப்ரெஸ். இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். பிரிண்டிங் ப்ரெஸ் வந்த பிறகு தான் ஹேண்ட் ரிட்டனில் இருந்த ஒர்க் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுலேருந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இங்கிலீஷு, அதே மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு காயினேஜ், ஒரு பிக்ஸ்டு ஃபில்லிங், இதெல்லாமே கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் ஃபஸ்ட் வந்து ஜெர்மனியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க 1440 கோல்ட்ஸ்மித் ஜான்சனே குட்டன்பர்க். ஸோ அவருடைய ஃபுல் நேம், ஸோ ஞாபகம் வச்சுங்க ஷார்ட்டாக குட்டன்பர்க் அப்படின்றது அவருடைய நேம். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெர்மனியில் வந்து 1440 இன்வெர்டட் த பிரிண்டிங் ப்ரெஸ் வைல் ஸ்டார்டட் த பிரிண்டிங் ரெவல்யூஷன். அப்புறமா தான் என்ன ஆச்சு அப்படின்னா புக்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் 1476 வந்து சேம் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து இங்கிலாண்டில் காக்ஸ்டன் அவர் வந்து கொண்டு வர்றாரு. அப்போ கொண்டு வரும்போது இந்த கேண்டபரி டேல் வந்து அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறாரு.
ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கேம் ஆஃப்டர் இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ். பிரிண்டிங் ப்ரெஸ் வந்த பிறகு தான் ஒரு ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியடில். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு புது புது வார்த்தைகள்லாம், நியூ காயினேஜ், ஸோ புது புது டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இன்வென்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபிக்ஸ்டு ஸ்பெல்லிங், உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டோங்க அப்படின்னா பிரிண்டிங் பண்ணும்போது அதெல்லாம் வர முடியாது. ஸோ ஏன்னா நீங்களும் இதே மாதிரியே தான் நீங்கள் வந்து எழுதணும். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இப்போ வந்து ஸ்பெல்லிங் அப்படின்னா SPELLING அப்படி தான் இருக்கணும். இது வந்து ஒரு பிக்ஸடு பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிக்ஸேஷன்ஸ் இதெல்லாமே வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் கொண்டு வந்த பிறகு வந்துடுது. அடுத்தது டாக்டர் ஜான்சன் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, அவர் லாங்குவேஜ் ஹஸ் பீன் கிராஜுவலி டிபார்ட்டட், நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து டீவியேட் ஆகிட்டே வருது. எதுலேருந்து அப்படின்னா ஒரிஜினல் டியூட்டானிக் கேரக்டர்ஸ். ஸோ ஒரிஜினல் டியூட்டானிக் பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் லாங்குவேஜிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிபார்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. டீவியேட்டிங் டுவர்ட்ஸ் ஏ கேலிக் ஸ்ட்ரக்சர். நம்ம எங்கே வந்துட்ருக்கோம் அப்படின்னா கேலியக் ஸ்ட்ரக்சருக்கு போயிட்டுருக்கோம், ஃப்ரியோசியாலஜிக்கு போயிட்டோம். ஃபார் லாங் டெண்டன்சி வாஸ் டு ப்ரிசர்வ் த ஒரிஜினல் ஃப்ரெஞ்ச் ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் இன் சம் வேர்ட்ஸ் லைக் ப்ரூனைட், ப்ரூலேக்யூ, கார்ப்ரைஸ் ஏசட்ரா, தேவர் ப்ரிசர்வ் அப்ராக்சிமேட்லி டு திஸ் டேஸ். ஸோ இப்போ கூட நம்ம வந்து இந்த ஒரு சில வார்த்தைகளை ப்ரொனன்சியேஷன் பண்ணுறோம். ஆனால் இதனுடைய ஒரிஜினல் ஃப்ரெஞ்சு ப்ரொனன்சியேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்களாம். ஆனால் வந்து இப்போவும் அதை வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம். தென் மிடில் இங்கிலீஷ். ஸோ மிடில் ஆஃப் 18th சென்ச்சுரி த வேர்ட் ஹாப்ளிகூ ஸோ வாஸ் ப்ரொனவுன்ஸ்ட் ஹப்ளிகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் அப்பரண்ட் ஃப்ரம் போப் கப்லெட். ஸோ இந்த வேர்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணாங்க, ஸோ லேட்டராக வந்து எப்படியெல்லாம் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து அலெக்சாண்டர் போப் வந்து ஒரு கப்லெட் எழுதியிருக்காரு, அவருடைய கப்லெட்டில் வந்து ஒரு லைன்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். த நெக்ஸ்ட், த பர்சன்ஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ஆங்கிலோசேஷன் வாஸ் லார்ட் செஸ்டர்ஃபீல்ட். ஸோ த பர்சன் லார்ட் செஸ்டர்ஃபீல்ட், இவர் வந்து மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் எதுக்கு, ஆங்கிலோசேஷன். ஸோ இதுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிள் கொடுத்துருக்க ஒரு பர்சன் யாருன்னா இவர் தான். ரிகார்டட் த பேஷனபிள் ப்ரொனன்சியேஷன், இது என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு ஒரு பேஷனபிள் ப்ரொனன்சியேஷன், இதை வந்து என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா கேலிக் பார்பேயிசம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கேலிக் பார்பேரிசம். ஸோ இது வரைக்கும் ஒரு சில டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நான் தரேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அகைன் சேம் உங்கள் நோட்ஸ் நீங்கள் எடுத்துருப்பீங்க, ப்ளஸ் இந்த வீடியோவை வேகமாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்கிப் பண்ணியே பாருங்கள். உங்களுக்கு புரியாத இடத்துல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஸ்மால் ரிவிஷனை போட்டுட்டு ஸோ கோ ஃபார் நெக்ஸ்ட்டு உங்களுடைய கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்டடீஸை. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.